சிச்சமனே என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே நல்லா இருக்கலா சௌக்கியமா இருக்கேன் ஆ இதா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமா எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே யார்ட்ட போய் சொல்லுவே ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா ஒரு வழியா எப்படியோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம வந்து கிடைச்சாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போராட்டங்கள் சொல்ல ரெண்டு மூணு வருஷங்கள் போராட்டங்கள் கிடைஞ்சி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டு வியூஸ் வராமல் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்து வியூஸ் ஏறாமல் நிறைய கஷ்டப்பட்டு இந்த ஃபஸ்ட் பேமெண்ட் இன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து ஒரு வழியாக கிடைச்சிருச்சு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் என்னோட ஒரு சின்ன அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் யூடியூப் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான சில கஷ்டங்கள் அந்த யூடியூபர் அந்த பேங்க் பேமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களாக இருந்துச்சு இதெல்லாமே வந்து நீங்களும் பார்க்கணும்னு என்னென்ன பண்ணணும் இதெல்லாத்தையும் வந்து நான் வந்து சொல்கிறேன் அண்ட் என்னோட அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்கணும் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் கேட்கணும்னா வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எந்த ஒரு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ இதெல்லாம் எதுவும் சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துடலாம் ஸோ யூடியூபோட ஃபஸ்ட் பேமெண்ட் இன்றைக்கி வந்து கிடச்சிருச்சு நான் காலையில் இருந்துச்சு மொபைல் வந்து ஓப்பன் பண்ணேன் ஸ்டார்டிங்ல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கு ஏதோ மெசேஜ் வந்துருக்குது போல திடீர்னு எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு என்னடா சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி டேட் வந்து பார்த்தா ஸோ மானிட்டர்ஸ் நினைப்பில் யூடியூப் கிரெடிட் பண்ணுறது இந்த வாரத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் அந்த டைம் வந்து பார்த்து டேட் வந்து பார்த்தா ஓ யூடியூப்ல தான் நமக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இந்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லிடுறேன் யூடியூப் நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் கிட்டத்தட்ட 6 மாதமோ 1 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அந்த அப்லோட் பண்ணதெல்லாம் தெரியாமல் என்ன ஒரு ஃபார்மெட்டுன்னு தெரியாமல் இங்கேருந்து ஒரு இன்டர்வியூ தூக்கி போகிறது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இங்கேருந்து நம்ம தூக்கி போகிறோம் இன்டர்வியூ சரியில்லாமல் அதாவது வாய்ஸ் கொடுக்காமல் பேக்ரவுண்டில் பேசிட்டு ஏதோ மாதிரி வந்து யூடியூப்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெச்சூர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போடக்கூடாது ஸோ நம்மளும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க கிட்டத்தட்ட போன வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் நான் வந்து வீடியோ வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் போன வருஷம் ஜனவரிலேருந்து வந்து நான் வீடியோ கண்டினியூஸாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ வீடியோஸ் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 406 வீடியோஸ் வந்து நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் இப்போ இந்த 1 வருஷமாக தான் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 998 தான் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு நான் வந்து 2 வருஷமாக அப்லோட் பண்ணி எல்லாரும் டிலீட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருந்த 2-3 வருஷம் வீடியோவே போடலன்னு வச்சுங்களேன் 6 மாதம் போடுறது அப்புறம் 10 வீடியோ போடுறது அப்புறம் 6 மாதம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இதே இதெல்லாம் இருந்துச்சு அந்த சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறதுக்கு நீ பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடலாம் எவ்வளோ போராட்டங்கள்லாம் இருந்துச்சு யாரும் எப்படி கடைசி வரைக்கும் ஷேர் பண்ணல யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ணல அப்படியே ஹோல்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது நான் சொன்ன மாதிரி வந்து போனவா ஸ்டார்ட் பண்ணும்போது 998 சப்ஸ்கிரைப் இருந்துச்சு அப்போவே வீடியோ வந்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வியூஸ் அப்படியே வந்துச்சு ஆனால் சப்ஸ்கிரைபர் யாருமே இல்லை வியூஸ் நிறைய பேர் போனாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா அப்படி எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படியே வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த 3-4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வியூஸ் நிறைய வீடியோஸ் வியூஸ் நிறைய வந்துச்சு சப்ஸ்கிரைப் வந்துச்சு கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைப் மேலே வந்து போயிட்டு இருக்கு மானிட்ஸ் எப்போ எனபிள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து மானிட்ஸ் எனபிள் ஆச்சு அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போராட்டங்கள் சொல்ல இந்த மே மாதம் தான் அந்த $100 ரீச் பண்ணேன் அதுக்கு முன்னாடி அந்த $10 ரீச் பண்ணோன்னே அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து பக்காவாக முடிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு அந்த $100 வர வரைக்கும் நாங்கள் போட்ட கஸ்டமருக்கு இந்த வீடியோ வியூஸ் போதும் அந்த வீடியோ வியூஸ் போதா அப்படியே ஒவ்வொரு தடவை யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சப்ஸ்கிரைப் ஏறுதா வியூஸ் ஏற்றுன்னு சொல்லி பாட்டு இவ்வளோ டாலர் ஏறுதுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 50 பைசா 20 பைசா 30 பைசா இந்த மாதிரி தான் வந்து ஆட் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு முடிஞ்சு மே மாதம் வந்து $100 வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய தப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணவே இல்லை கூகுள் ஆட்சன்ஸில் ஸோ $100 வரைக்கும் தான் நமக்கு தான் ரொம்ப காலம் இருக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட $60 $70 அதுக்கப்புறம் போய் நான் வந்து பேங்க்கில் கேட்கும்போது இந்த பேங்க்கில் வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து வேறு பிரான்ச்சில் போய் அதாவது திருவாங்கூர்லேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் கோடில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ இது என்னடா இது புது கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு பேங்க்கில் போய் தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போனதுக்கப்புறம் பேங்க்கில் எங்கேயும் போக முடியல ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போகும்போது அதுக்கு எங்கேயும் போக முடியல வேறு பேங்க்கில் போய் கேட்குறேன் ஏரியாவுக்கு எல்லா பேங்க்லையும் கேட்டால் ஷிஃப்ட் கோடில் சொல்லிட்டாங்க அண்ட் ரொம்ப நாளாக நானும் வெயிட் பண்ணுறது $100 தாண்டியும் போயிடுச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து போயிடுச்சு இன்னும் அப்லோட் பண்ணலாமா வேணாமா எந்த பேங்க்கில் போய் கிரியேட் பண்ணுறது ஸோ வேறு ஏதாவது மெயின் பேங்க்ஸில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுலாம் கிரியேட் பண்ண முடியாது இப்போதைக்கு லாக்டவுன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னொரு தடவை மறுபடி பேங்க்கில் போய் கேட்டலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மறுபடி பேங்க் போனேன் அவங்ககிட்ட போய்க்குமா அந்த மேடம் வந்து தெளிவாக சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே வந்து ஷிஃப்ட் கோட் இருக்காது ஒரு ஏரியா ஒரு மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஷிஃப்ட் கோடு தான் வந்து இருக்கும் அதில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க தெளிவாக சொன்னதில் இப்படி எனக்கு புரிஞ்சு ஓ இது தெரியாமல் நம்ம இருந்துட்டோமே சொல்லிட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்டும் அதே யூடியூப் சேனல் தான் வச்சிருக்காரு ஸோ அவரும் மானிட்டர்ஸ் அனபிள் ஆகி அமௌண்ட்டெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணிருக்காரு ஸோ அவரோட ஷிஃப்ட் கோட் வாங்கி நம்ம போட்டு பார்த்துருவோம் அதாவது நான் பேங்க் வந்து அதுக்கப்புறம் போகல ஸோ
மேடம் சொன்னது வரை பார்த்து வந்து ரெண்டு ஷிஃப்ட் கூட தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷிஃப்ட் கூட என்டர் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் கூட என்டர் பண்ணோம்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து திடீர்னு வந்து ஒரு 18ஆம் தேதி வந்து கூகுள் பேமெண்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு பிஸ்னஸ் லெசன் முடிச்சதுக்கப்புறம் வரலாட்டி பேங்க்கில் போய் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் மொபைல் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ருபீஸ் வந்து ஆடாச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நான் சொல்லிட்டேன், நீங்கள் இதை டாலராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ இந்த மாதம் பேமெண்ட் எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அடுத்த பேமெண்ட் எப்போ வரும்னு தெரியாது, இது ரொம்ப நாளாக கழிச்சு பேமெண்ட் வந்துச்சு, அடுத்த பேமெண்ட் எவ்வளோ வீடியோஸ் போட்டால் வருது, எத்தனை மாதம் கழிச்சு வருதோ தெரியாது. ஃபஸ்ட் பேமெண்ட் தான், செகண்ட் பேமெண்ட் எத்தனை மாதம் கழிச்சு வருதோ தெரியல. கஷ்டப்பட்டு போடுற யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து தனியாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம், நம்மளும் அப்லோட் பண்ணுறோம், நம்ம யார்ட்டுமே கேட்கல, இன்டர்நெட் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த கண்டென்ட் தேடுறதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது, அப்படியே அப்லோட் பண்ணால் வியூஸ் போகாது, வியூஸ் போனால் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து ஒரு பேமெண்ட் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யூடியூபர் யாராவது இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இப்போ மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆன உடனே வந்து உங்களோட பக்கத்தில் இருக்க பேங்க்லேயே போய் இல்லை மெயின் பிரான்ச்சில் ஏதாவது போய் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி ஆக்சஸில் வந்து பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 2-3 மாதமாக ரொம்பவே கஷ்டப்பட்டேன், எப்படியா பேமெண்ட் ஆட் பண்ணல, இந்த பேங்க்கில் போல, அந்த பேங்க் கிடைக்கல, ஷிஃப்ட் கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவாங்க, $100 வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்களாம் நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க. $30-40 வந்த உடனே பேங்க் போய் ஏதாவது இருந்துச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் ஷிஃப்ட் கூடலாம் கேட்டு அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக $100 வந்தவங்க கரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் வந்து பேங்க்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கேட்கலாம் பேங்க்ல ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சாங்கன்னு கேட்கலாம், எனக்கு எந்த ஒரு ஹோல்டுமே பண்ண கிடையாது, டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸன்ஸ் சொன்ன மாதிரி வந்து 5 நாள் பிஸ்னஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க, ஆனால் கிட்ட 2-3 நாளே வந்து பேங்க் சென்ட் பண்ணிட்டாங்க. பேங்க்ல எந்த ஒரு கால் பண்ணி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கல, கால் பண்ணி வந்து கூப்பிட கிடையாது, டேரெக்டாக பேங்க் சென்ட் பண்ணிட்டாங்க. நான் பேங்க் கூட போயிட்டு தான் வந்தேன், பட் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், கூகுள் வந்து நமக்கு சீக்கிரமாக அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. இந்த ஃபஸ்ட் பேமெண்ட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ நிறைய செலவுகளாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் ஏதாவது நான் பண்ணும், ஆனால் என்னால் இப்போ பண்ண முடியாது, ஒரு 2 பேமெண்ட் போட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கிவே மாதிரியோ கான்டெஸ்ட் மாதிரியோ வந்து கண்டிப்பாக வந்து நடத்துகிற ஏதாவது சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்குறது ஆசை தான். ஏன்னா வியூர்ஸ் ஆகி உங்களால் தான் வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட் பேமெண்ட்டே கிடைச்சது வரைக்கும், செகண்ட் பேமெண்ட் தேர்ட் பேமெண்ட்லாம் கிடைக்கும். அப்போ கிடைக்கும் போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி உங்களுக்கு நான் ஏதாவது வந்து பண்ணுவேன். அண்ட் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தான், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட்ஸ் நல்லா ஓரியன்டாக வந்து போடுங்க. ஆனால் சில வீடியோஸ் வியூஸ் போகும், நல்லா தான் நீங்கள் போட்டாலும் சில வீடியோக்கு வியூஸ் போகும், சில வீடியோக்கு வியூஸ் போகாது, சில வீடியோக்கு எதிர்பாராத அளவுக்கு வியூஸ் கொடுப்பாங்க, சில வீடியோ நம்ம எதிர்பார்த்து அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு வந்து வியூஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ஏற்ற தகவல் நிறையா இருக்கும், கஷ்டங்கள் நிறையா இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் யூடியூப்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஏகப்பட்டதாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நானும் ஏகப்பட்டதாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கேன். அந்த ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து கிடச்சிருக்கு, அதாவது ஃபஸ்ட் பேமெண்ட் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே வந்து தெரியும். அண்ட் சில பேர் நினைப்பாங்க எல்லாருமே வீட்டில் அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய காசில் வர்றாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறோம் கேட்கலாம். அவங்க அப்லோட் பண்ணுறது என்டர்டைன்மெண்ட் பிராங்க் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்களுக்கு ஈஸியாக அமௌண்ட் வந்து சீக்கிரம் கிடச்சிடும். நம்ம டெக் சேனலுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும், ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதை மக்கள் வந்து பார்க்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி தான் நம்ம யூடியூப்ல சக்ஸஸ் ஆக முடியும். சக்ஸஸ்னால் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தால் தான் சக்ஸஸ் வந்து அடைய முடியும். ஸோ நான் வந்து ஒரு சின்ன சக்ஸஸ் அடைஞ்சிட்டு வந்து சொல்வேன், எனக்கு இது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நாளுடன் உங்களை சந்திக்கிறேன்.